நல்லா இருக்குது, பெஸ்டா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. மிடில் ஃபேமிலில எடுக்கலாம் நிறைய. சூப்பரா இருக்கு, டிசைன்ஸ் நல்லா இருக்கு, நியூ மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கலக்க போகுது யார் கோகுல், மானாடா மயிலாடா கோகுல்லாம் தாண்டி மாஸ்டர் கோகுல் அவர்களை மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ்ங்க. சூப்பர். ஸோ ரீசெண்டாக உங்களை பற்றி ஒரு நியூஸ், ஒரே நேரத்தில் 4 கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கார் கோகுல் அவர்கள். ஸோ குட்டான்ற ஒரு அகாடமி ஆரம்பித்து நிறைய மாணவர்களுக்கும் பயிற்சி தருகின்ற மாதிரி. ஸோ உங்கள் குட்டா அகாடமி பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப். குத்தா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ஒரு யூனிக்கான ஆர்ட்ஸ் நாங்கள் சொல்லித்தரோம். இது எல்லாமே வந்து மேல்நாட்டு கலைகள். இது வந்து ஃப்ளோ ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆர்ட்ஸாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சர்க்கஸ் ஆர்ட்ஸ். சர்க்கஸில் பண்ணக்கூடிய யூனிக்கான விஷயங்கள் தான் வந்து நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். இதை மெயின் கலைகள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க. இதுதான் மெயின் பேஸ். இது ஸோ நீங்கள் கலக்க போவது யார் பண்ணும் போதே மற்றவங்களாம் ஸ்டாண்டப் காமெடி மிமிக்ரின் பண்ணும்போது நீ உங்களோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். மைமிங்கில் தான் உங்களோட காமெடி இது பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து இந்த கின்னஸ் வரைக்கும் இது எப்படி இந்த ட்ராவல் வந்துச்சு? ஆக்சுவலி கின்னஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா, ஓகே பெரிய விஷயம், நம்ம டிவிலெலாம் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த மைண்டில் வந்து அது பெரிய விஷயமா அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை, ஓகே அதெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மீடியாக்குள்ளேயே ஒரு 10 இயர்ஸ் இருந்துட்டோம், அந்த இதுலேயே போனதுனால அந்த கின்னஸோட இந்த லைனே கிடையாது நம்ம இதில். அதுக்கப்புறம் இந்த குத்தா ஆரம்பித்தோம், 2018 ஆரம்பித்தோம். அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 2020 அப்போ வந்துட்டு நான் அரும்பாக்கத்தில் ஒரு கிளாஸ் ஆரம்பித்தேன். அப்போ தான் ஆரம்பித்தேன், மார்ச் மந்த் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து என் கிளாஸில் ஒரு பொண்ணு, ஜெசிக்கான ஒரு பொண்ணு, இங்கே பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு, மாஸ்டர் நிறையா கின்னஸ்லாம் பண்ணாங்க மாஸ்டர், நம்ம எதாவது பண்ண முடியாத மாஸ்டர், நம்ம யூனிக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்போ தான் அது ஸ்பார்க் ஆச்சு அந்த விஷயம். ஸோ அப்போத்துலேருந்து தான் அந்த விஷயம் வந்து அது அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ண இல்லை, என்னென்ன இருக்குது நம்ம சம்மந்தப்பட்டது எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கஸ் ஆர்ட்ஸுக்குன்னு தனியாகவே நிறையா ஒரு இது இருக்குது, கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ நல்ல நம்ம ஈஸியாக போச்சு, அப்போ நம்ம இதை எடுத்து அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் இன்னொரு குரூப் இருக்குது, அவங்க வந்து ஒன்லி ஹூலா ஹூப் மட்டும் பண்ணுவாங்க, அந்த ரிங்கு மட்டும் பண்ணுவாங்க, சென்னை ஹூப்பர்ஸ்னு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து விஜயலட்சுமின் தான் அவங்க ஃபவுண்டர். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நான் கேட்டேன் இந்த கின்னஸ் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு. ஸோ அப்போது இது வந்து இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 7 மாதம் ப்ராசஸ். 7 மாதத்தில் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும். 7வது மாதம் தான் உங்களுக்கு 7 மாதம் ப்ராக்டிஸ் போகணும் ஃபுல்லாக. அதாவது நம்ம டைட்டில் எழுதி போடுறோம் அப்படின்னா அவங்க சாங்ஷன் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் ஆகும். சாங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அட்டெம்ப்ட் எடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். ஓகே, அந்த 3 மாதத்தில் வந்து பாஸ் ஆஃப் ஆகலாம், அதாவது குவாலிஃபைடாக டிஸ்குவாலிஃபைடான்னு வரும். திருப்பியும் டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம அட்டெம்ப்ட் எடுத்து அதே ப்ராசஸ் மறுபடியும் ஆகும், 3 மாதம் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது ப்ராசஸ் போகும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கின்னஸ்னால் நிறைய காசு செலவு பண்ணணும். ஆமாம், இதுக்கு செலவு பண்ணால் தான் சில இப்போ உடனே வேணும், ஒரு 5 நாள்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா நம்ம உங்களுக்கு பே பண்ணணும் இமீடியட் ரிசல்ட்ஸுக்கு. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பசங்களை, பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சின்ன பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது, ஏன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, அவ்வளோ இதுவாக கரெக்டாக ட்ரெயின் பண்ண முடியுது, ரொம்ப கஷ்டம்னுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு இந்த ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இவ்வளோ ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுமா, இல்லை நார்மலாக ஸ்கூல் போயிட்டு வர பசங்களோட இது மாதிரி பண்ணலாமா? இல்லை இப்போ டான்ஸுன்றது எல்லோரும் சொல்லி கொடுத்து அப்படி ஆடிடுவாங்க. ஓகேவா, அதுக்கும் வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. பட் இந்த விஷயத்துக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ரெங்தன், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டு இருந்தால் தான் பாடியில் வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிற பசங்க எப்படின்னா 3 வயசு பசங்க, 4 வயசு பசங்களாம் கூட வருவாங்க. அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் நம்ம சொல்கிறது கொஞ்சம் கேட்குற மாதிரியாவது இருக்கணும், வரக்கும் வந்து அழுதுகிட்டே இருந்தால் நம்ம சேர்த்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பசங்களை நானே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வேணால் ஒரு 1 இயர் கழித்து சேர்த்தோம். ஏன்னா அந்த பசங்க வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு பேம்பரிங் பண்ணுறதுக்கே வந்து நம்ம டைம் சரியாக போயிடும். 2 ஹவர்ஸில் எதுவுமே சொல்லி தரமாதிரி நம்ம சொல்கிறத கேட்குற பசங்களை அது மட்டும்தான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பசங்க வந்து இன்னொருத்தங்க பண்ணுறதை பார்த்தே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. ஓகே, இது யூனிக்காக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கேற்றமே நாங்கள் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம், காம்படிஷன்ஸ்லாம் வைப்போம், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அந்த மாதிரிலாம் காம்படிஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் கொடுக்கும்போது அவங்க நிறைய மோட்டிவேட் ஆகி அவங்க பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்க்கும்போது உள்ள லூப்ஸ் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க பண்ணுறதும் சரி, மற்ற விஷயம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அதான் சொன்னேன், வெஸ்டர்ன் ஆர்ட்ஸ் இது எல்லாமே இங்கே பெருசாக இது கிடையாது. ஆனால் இது வந்து நாட்டுப்புற கலைகளில் வேறு மாதிரி வரும். ஓகே, அது நாட்டுப்புற கலை வந்து கயிறில் வந்து கீழே ஒரு
பிளேட் வச்சிருப்பாங்க, அதுல வந்து ஒரு தண்ணி கப்பு வச்சு அது சுத்துவாங்க. அது வந்து கயிறு சிலம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வெளிநாட்டில் வந்து பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பாய் ஸ்பின்னிங், POI பாய் ஸ்பின்னிங் சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பசங்க பண்ணுறதுலாம் ஒவ்வொரு லெசன்ஸ். ஸோ அந்த ஒரு லெசன்லேருந்து எடுத்து பண்ணுறது தான் அந்த கின்னஸ் எல்லாம். ஸோ ஒரு நிமிஷத்தில் நீ எவ்வளோ வாட்டி ஸ்பின் பண்ணுற அந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது. வண்டர்ஃபுல். ஸோ ஐபிசி தமிழ் மக்களுக்காக ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ண போகிறாரா, ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு காட்ட போகிறாங்களா எங்களுக்கு என்னென்ன கின்னஸ் பண்ணாங்கன்ற பண்ணி காட்டுற உங்களுக்கு யார் நான் பண்ணாலும் பண்ணுறேன், பசங்களை பண்ணி காட்ட சொல்லணும் பண்ணி. ஓகே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், மாஸ்டர் பண்ண வைக்கலாமா, நீங்கள் பண்ணுறீங்களா? சரி, ஓகே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணி காட்டுறோம். ஃபர்ஸ்ட் மெயின் என்னோட ஹைலைட் வந்து மூக்கில் சுற்றுறது ஹூலா ஹூப். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா யாரும் ட்ரை பண்ணியிருக்காங்களா? அது வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து 60 எடுக்கணும் ரொட்டேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. நான் வந்து அவங்க டைட்டில் வச்சுருக்காங்க, அந்த அது வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து 60 எடுத்தேன். நான் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெக்கார்டு. ஸோ இதுதான் ஃப
தவிர்த்து வாயில் எங்கேயுமே படக்கூடாது, அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இது பண்ணணும். பண்ண உடனே எனக்கு முதல்ல கேட்குற விஷயம், இப்போ எல்லா மூக்கிலையும் இதை பண்ண முடியுமா? இல்லை, இது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் சொன்னேன் இல்லையா ரிசர்ச் பண்ணோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த டைட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சேன், இது எனக்கு பண்ண தெரியாது. ஆக்சுவலி மூக்கில் எனக்கு பண்ணவே தெரியாது. அந்த டைட்டில் அப்ளை பண்ண பிறகு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு செகண்டு கூட சுத்தாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய பெரிய நிறையா ஹூலாவை வச்சுப்போம். இதுலேயே ரிசர்ச் பண்ணுவோம். என்னென்னா ஃபஸ்ட்டு பெரிய ஹூலாவை வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்னது. சின்னதில் பண்ணால் தான் ரொட்டேஷன்ஸ் அதிகமாக வரும், பெருசில் பண்ணால் ரொட்டேஷன்ஸ் கம்மியாக வரும். ஸோ பெருசு அப்புறம் சின்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, இது ஆக்சுவலி இதோட சின்னது, நான் இங்கேருந்து இது எடுத்திருக்கேன். இதோட சின்ன ஹூலோப்பில் நான் பண்ணுவேன். இது வந்து 75 சென்டிமீட்டர், நான் பண்ணது 65 சென்டிமீட்டர் ஹூலோப்பில் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பண்ணது வந்துட்டு ஸ்பைரல் ரேப் சொல்லுவாங்க, பாயில் வந்து ஒரு லெசன். இது வந்து பாய் ஸ்பின்னிங். இது எப்படின்னா, இது சிக்கி பிரியணும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். ஓகே, ஒரே நேரத்தில் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இல்யூஷன் மாதிரி கொண்டு வரலாம், தெரியுதா? ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஒரு லெசன்ஸ் இருக்குது, நிறைய விஷயம். இதுலேயும் பண்ணீங்க கின்னஸ் இதில்? ஆமாம், இதில் இது வந்து பாய் பாயிலே வந்து 3 கின்னஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதிக லாக்ஸ் அண்ட் ஓப்பன் 1 மினிட்ல. இது பேர் வந்து ஏர் ராப் சொல்லுவாங்க, காற்றுல சிக்கி பிரியது. இது போய் பட்டர்ஃப்ளைன்னு உங்க கேமராவில் பார்த்தா தெரியும். ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில். இந்த ஜக்லிங் வந்து எத்தனை கேச்சஸ், இந்த கையில் பிடிக்கிறது ஒரு கேட்ச், இந்த கையில் பிடிக்கிறது ஒரு கேட்ச், 1 2 1 2 1 2. இது வந்து 347 எடுத்திருக்கேன். 1 மினிட்ல 347 கேச்சஸ். ஓகே, ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட் இதில் நின்றுக்கணும். ஓகே, இது பேலன்ஸ் நிற்கணும். ஸோ இதுக்கே நிறைய பயிற்சி இருக்கணும், இந்த ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். ஸோ இது மேலே நின்றுட்டு நம்ம குட்டியாக பண்ணால் தான் நிறைய கேச்சஸ் பண்ணணும். பெருசாக இப்படி இப்படி பண்ணோன்னா கேட்ச் கம்மியாகிடும். ஸோ எவ்வளோ குட்டியாக குட்டியாக பண்ணும்போது கண்ணெல்லாம் வலிக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறது. ஸோ இது எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம்? ஆக்சுவலி இது மானட மயிலட பண்ணும் போதே நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே நான் வந்து இது ஒரு 11 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போல்லாம் ஷோஸ் போவோம், வெளிநாட்டுக்கெல்லாம் போவோம். அங்கே வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்கும், ஃபாரினர்ஸ்லாம் வந்து போனோம். ஸோ அதில் போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் சில சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வருவேன். ஸோ அங்கே போனாலே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் நிறையா விஷயங்கள்லாம். ஸோ அடுத்து இந்த கேப் வச்சு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட், சார்லி சாப்ளின் கேப். சார்லி சாப்ளின் கேப் சொல்லலாம், இதில் ஜக்லிங் கேப் சொல்லலாம், ஹேட் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஹேட்டோட வெயிட் வந்து 300 கிராம். இது வந்து யூஎஸ்லேருந்து வர்றது. இது 3 ஹேட்டு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா. ஜக்லிங்க்குன்னு தனியாக யூஸ் பண்ண ஹேட். இது கொஞ்சம் வெயிட் மற்ற வெயிட் இருக்கணும், ஏன்னா தூக்கி போட்டு பண்ணுறதுக்கெலாம் ஹீட்டு வேணும். ஸோ இதில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, பிரபுதேவாலாம் பாட்டில் பண்ணுவார் கால்லேருந்து, அது ரிவர்ஸ் ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க, அதை நாங்கள் ரியலாக பண்ணியிருப்போம். ஓகே, இது எப்படின்னா, கால்லேருந்து காலில் மாட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, காலில் மாட்டி கால்லேருந்து தூக்கி போட்டு தலையில் பிடிக்கணும், கையை எதுவுமே வைக்கக்கூடாது. இது வந்து 1 நிமிஷத்தில் வந்து 22 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் செட் பண்ணிருக்க செட் பண்ணிருக்கீங்க? இது செட் பண்ண, இது வந்து அவங்க இதில் இல்லை, நான் எழுதி போட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2-3 விஷயம் எழுதி போட்டேன் ஹேட்டில். ஆனால் அவங்க இது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ரெக்கார்ட். வண்டர்ஃபுல். இப்போ அடுத்து நம்மளுக்காக குட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்னென்ன கின்னஸ் ரெக்கார்டு இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நம்மளுக்காக செஞ்சு கேட்ட போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யார், ஃபஸ்ட்டு இந்த கின்னஸ் ரெக்கார்டை உங்களுக்கு
அந்த ஸ்பார்க் கொடுத்த அவங்களுக்கு ஆரம்பிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஜெசிகா அவங்கள ஜெசிகா பண்ணது வந்து ஒன் ஆஃப் த டஃப் ஃபர்ஸ்ட். என்ன அப்படின்னா தலைகீழ நின்று காலால் சுற்றணும். அப்பா நம்ம இடுப்புல சுத்த இடுப்புல சுத்ததுக்கே முடியல. அது காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதத்தில் சுற்றணும், பாதத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. இது கரெக்டாக வந்து பாதத்தில் தான் சுற்றணும், அதுலேருந்து போகக்கூடாது. லெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீ பெண்ட் ஆகக்கூடாது, நீ பெண்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எவ்வளோ பண்ணாங்க ஒன் மினிட்ல? ஒன் மினிட்ல வந்து 213 பண்ணாங்க. இதுலேயும் அதே கணக்கு தான், 213 ரெவல்யூஷன் ஸ்டிக்கர். 213னா இவங்க கிட்டத்தட்ட 270 வாட்டி சுற்றணும். அப்போ அப்போ தான் 213 வரும். வண்டர்ஃபுல், சூப்பர். லக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹூல் ஆஃப் ரொட்டேஷன் ஆன் த லெக் இன் அரபிஸ்கி போஸ் அப்படின்வாங்க. அரபிஸ்கி போஸ்ன்றது ஜிம்னாஸ்டிக்ஸில் ஒரு போஸ், அதாவது ஒரு லெக்கு தூக்கிக்கிட்டே இப்போ நிற்கணும். ஓகே, அந்த தூக்கிட்டு நிற்கும் போது எந்த காலில் தூக்குறாங்களோ அந்த காலால் ஹூல் ஆஃப் சுற்றணும். ஒரு நிமிஷத்துக்கு பண்ணணும், அது 10 செகண்ட் நிற்கிறதே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. நீ பெண்ட் ஆகி தான் இருப்பாங்க ஜிம்னாஸ்டிக் போஸில், ஆனால் இந்த நீ பெண்ட் ஆகக்கூடாது. இவங்க வந்து செகண்ட் டைம் அட்டம் எடுத்து தான் வந்து வின் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். இது வந்து இப்போ நான் வந்து ஜக்லிங் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ரோல் போலாம் மேலே. இது மேலே நின்று ஹூலா ஓப் பண்ணணும். ஓகே, அது எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 167 ரெவல்யூஷன், அதே மாதிரி தான் 1 மினிட்ல. ஆமாம், இதில் வந்து நாங்கள் ரிப்பன் கட்டிடுவோம் அந்த கவுண்ட்டுக்கு. சாதாரணமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இல்லை ரொம்ப சரியான ஸ்பீடு, இப்போ சரியான போகக்கூடாதுன்னு தோணுது, சரியான ஸ்பீடு. ஆமாம், இந்த பைப் வந்து இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும், அந்த போர்டு இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும், கரெக்டாக நம்ம ரெடி பண்ணணும் அதெல்லாம். ஓகே, அது சைஸ் மேலே ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. இவங்க வந்து திவினா ஸ்மிருதி. இவங்க எதில் பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட் ஃபுல் ஆஃப் ரொட்டேஷன் ஆன் த ஃபுட் இன் பிரிட்ஜ் பொசிஷன், அதாவது பிரிட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா யோகாலாம் பண்ணுவாங்களே, அதிலே பண்ணிவிட்டு காலால் தூக்கி பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான், முட்டி மடங்கக்கூடாது, இந்த எல்போலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இவர் வந்து என்னென்னா கை இப்படியே இருக்கணும், இந்த கை கீழே இறங்கக்கூடாது, இங்கேயே வந்து ஹூலாவுக் சுற்றணும். இந்த இடத்துல சிரிக்கக்கூடாதா? சிரிக்கலாம், சிரிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இது பண்ணும் போது இப்படி காலெல்லாம் தூக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது, ஏன்னா கால் தூக்கினா எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குன்னு சொல்லிட்டு கால் அப்படியே இருக்கணும். அது கொஞ்சம் மேலே தூக்கினாலும் நின்று போயிடும், ஸ்லோவாகிடும், அது அதை கான்சன்ட்ரேட் பண்ணிடும். மேலே தூக்குமா ஸ்லோவாச்சு, சூப்பர்ப்பா, ரொம்ப அருமை. ஸோ ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாகராஜ் வாங்க. இவர் வந்து நாகராஜ், எங்கள் கிளாஸுடைய ட்ரைனர், ஜிம்னாஸ்டிக்ஸு ப்ளஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே, இவர் பண்ணுறது என்னென்னா, இது வந்து இரும்பு, இது SST-ல, இது 2.5 கிலோ வெயிட்டு. இது வந்து மோஸ்ட் ஹூலாவ் ரொட்டேஷன் அண்ட் 2 kg ஹூலாவ். இது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 144 ரெவல்யூஷன், அதாவது இந்த இது இருக்குல்ல ஸ்டிக்கரு 144 வாட்டி சுற்றிட்டு வந்தால் தான், அதுக்கு வந்து இவர் 200 வாட்டி சுற்றணும். சக்தி பூர்ணி வந்து இந்த பாயில் பண்ணுறாங்க, பாயில் இது ஒரு லெசனு. இது வந்து ஸ்பைரல் ராப்னு சொல்லுவாங்க, இது சுத்தம் போது கையில் சிக்கி பிரியணும். அது எத்தனை வாட்டி பிரியுது அப்படின்ற மாதிரி விஷயம். இது பேர் வந்து ஸ்பைரல் ராப் சொல்லுவாங்க, கை கரெக்டாக அது ஃபேன் மாதிரி சுற்றி திரும்ப அது பிரியணும். ஸோ அது எத்தனை வாட்டி சுற்றி பிரியுதோ அது வந்து ஒரு கணக்கு. இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து 77 பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணது வந்து ஜிம்னாஸ்டிக் பேஸ்டு, ஒரு காலில் சுற்றணும், ஹீல் ஸ்டெச் பொசிஷன். இந்த பண்ணும் போது அந்த முட்டிலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே ஓகே, நிற்கிற மாதிரி தான் இருக்காங்க, நிற்கிற மாதிரி, அது கண்ட்ரோல், அதுதான் கண்ட்ரோல் லைட்டாக தெரியும். ரெண்டு முட்டியில் சேர்த்து சுற்றே கஷ்டம், ஒரு காலில் சுற்றா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். மெயின் ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க யாருமே கிளாஸுக்கு வரல, கொரோனா டைமில் கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு.
எல்லாம் ஆன்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து பார்த்து கரெக்ஷன் பண்ணி அவங்கள இது பண்ணுங்க. சூப்பர், வண்டர்ஃபுல், சூப்பர்மா. அதான் ஒரு விஷயம். சூப்பர். அடுத்தது வந்துட்டு வாங்க, சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ எங்கள் அகாடமியோட சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ என்னடா இவ்வளோ பெரிய ஊழாவும் கொண்டு வந்து அப்படிங்களா? ஸோ என்ன பண்ண போறீங்க, இதுலேருந்து நுழைஞ்சு வரீங்களா? ஆ, கையில் வச்சு இப்படி சுற்றுவீங்களா? ஓ, உள்ள நின்று சுத்த போறீங்களா? சுத்தலாமா? அதுவாது இண்டிவிஜுவலு, இது மூணு பேர் சேர்ந்து பண்ணணும். இது மூணு பேருமே கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகே. ஸோ இது மூணு பேர் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு அந்த ஹூலா ஓப்பு சுற்றணும். அது எத்தனை ரெவல்யூஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. ஸோ மூணு பேரும் வாங்கிட்டாங்க, கின்னஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், என் டீம் ஆஃப் த்ரீ. ஓகே, மூணு பேருக்கு சேர்த்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் மூணு பேர் பேரும் இருக்கும். சூப்பர், ஸோ பண்ணலாமா? சூப்பர், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஆக்சுவலி இப்போ இது மூணு பண்ணியிருக்காங்க இல்லையா, மூணு பேர் சேர்ந்து இது ஒரு டைட்டில் இருக்குது ஏற்கனவே. இது வந்து சைனாவில் பண்ணியிருக்காங்க, 44 பண்ணியிருக்காங்க. இவங்க பசங்க வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 66 பண்ணி ரெக்கார்ட் பிரேக். 1 மினிட்ல 66 ரெவல்யூஷன். இவங்க ட்ராக் வந்து வேறு, இவங்க பண்ணது வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ். ஸோ இவள் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவருக்கு கிடைக்கல. இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வாக் ஓவர், ஃப்ரண்ட்டில் வாக் ஓவர் பண்ணிக்கிட்டே போவாங்க. கண்டினியூஸாக 30 செகண்டில் 31 எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கண்ட்ரியில், நியூசிலாண்ட்லேயோ எங்கேயோ, அங்கே வந்து ஒரு பெரிய ஜிம்னாஸ்ட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 27 எடுத்திருந்தாங்க. 30 செகண்ட்ஸில் ரெக்கார்ட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 31. ஆமாம், இவங்களுக்கும் வந்து என்னென்னச்சுன்னா, ரொம்ப அதை சொன்னானே, ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பாங்க கின்னஸ் வேர்ல்டு. ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கும்போது என்னாச்சு, எவிடன்ஸ் வந்து சரியில்லைன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. மறுபடியும் அட்டெம்ப்ட் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. குடோஸ், உங்களை ஒரு பெரிய மோட்டிவேஷனாக உங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ குட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் டைம்.